வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க, எப்போவுமே நீங்கள் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க, ஓகேவா? அதுதான் எப்போவுமே சேஃப். இப்போ வந்து நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இன்றைக்கி ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, அகெயின் வந்து அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருச்சு, அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக போயிருச்சு, ரீச் ஆயிருச்சு ஆல்மோஸ்ட், ஓகேவா? நம்மளோட சப்போர்ட் பாயிண்டில் தான் இப்போ வந்து நின்றுக்கிட்டு இருக்குது. இப்போ இன்னும் மேலே போகுமா இல்லை அப்படின்னா, இன்னும் பிரேக் பண்ணிட்டு கீழே வர பட்சத்தில் 18,150 அப்படின்றது வந்து அடுத்த சப்போர்ட் பாயிண்டாக இருக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ஸ்லோவாக தாங்க இருக்குது மொமெண்டம், பெரிய அளவில் எதுவுமே இல்லை. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே அப்படி தான் இருக்குது, ரொம்ப ரொம்ப மொமெண்டம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, ஒரே கன்சல்டேஷன் தான், மேலே போகுது கீழே வருது இந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். வேறு எதுவும் இருந்தது அப்படின்னா நான் வந்து டெலகிராமில் வந்து உடனே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த லோவை உடைக்கிற பட்சத்தில் 18,158, நெக்ஸ்ட்டு வந்து 18,130, அந்த 35 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது, இதை பிரேக் பண்ணால் மட்டும், ஓகேவா? இல்லை அப்படின்னா வேணாம், ஏன்னா அந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் பாயிண்ட்டாக இருக்கிறதுனால மேபி இங்கேருந்து சப்போர்ட் எடுக்குதான்றதை வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் வந்து நான் வந்து ஒன்று சொல்லிட்டேன், ஆனால் அது வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து எனக்கு தெரியல. இப்போ ஓவராலாக நான் வந்து 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து வைக்கிறேன், லெவல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுறேன். இந்த இதை பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சது அப்படின்ற பட்சத்தில் வந்து நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், ஓகேவா? கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த மாதிரி இருக்குது. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த பிரேக் பண்ணிட்டோம், 41,740 அதை பிரேக் பண்ணால் 41,694 கீழே சப்போர்ட் பாயிண்ட்டு, அதையும் பிரேக் பண்ணால் 41,626 அதையும் பிரேக் பண்ணால் 41,565 வரைக்கும் கீழே வந்து சான்ஸ் இருக்குது, ஓகேவா? ஆனால் பிரேக் அவுட் கரெக்டாக இருக்கணும், கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் நமக்கு வந்து. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்த பிரேக் பண்ணணும், பிரேக் பண்ணால் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லெவலுக்கு கீழே கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம், ஓகேவா? இன்கேஸ் மேலே உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த இடத்த பிரேக் பண்ணணும். 41,870 இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 41,900 அதையும் பிரேக் பண்ணால் 41,973 வரைக்கும் சான்ஸ் இருக்குது. ஆனால் எந்த சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதுன்றது தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லையும் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்லையும் ஃபார்ம் ஆகி ஓடிக்கிட்டு இருக்குது, இன்னும் பிரேக் அவுட் எதுவுமே கொடுக்கல இன்றைக்கி, ஓகேவா? நான் இது வந்து லெவல்ஸ் வந்து என்னோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலை பேஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எது கரெக்டாக வருதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் என்ட்ரிடுங்க. முக்கியமான விஷயம், எந்த பக்கம் ஆனாலும் சரி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா போங்க, இல்லை அப்படின்னா பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்று பண்ணுங்கள், இந்த ஹையை பிரேக் பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா எடுங்க. அப்படி இல்லை இல்லாட்டி இந்த லோ இருக்குது பாருங்கள், இருக்கிறதிலே லோ, இந்த லோ இது பண்ணி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும் எடுங்க, இல்லை அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், அதுதான் எப்போவுமே சேஃப், ஓகேவா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டி பொறுத்தமட்டி இதுதான் இப்போதைக்கு ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நிஃப்டி வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு, மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க, நன்றி.